Assalamualaikum all and welcome back to my channel. இன்னைக்கு என்னோட டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் காட்டலாம்னு இருக்கேன். எல்லாரும் இந்த ரெய்னி சீசனை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மலையை ரசிச்சுக்கிட்டே டீ குடிக்கலான்னு டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் எப்போதும் புதினாவை கொஞ்சம் ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி டீயில் ஆட் பண்ணி குடித்தா சூப்பராக இருக்கும். நாங்கள் இப்போது டெம்பரவரியாக சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகலாம்னு இருக்கோம். அதுக்கு தான் ஒரு 2-3 டேஸாக எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரே நேரத்தில் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு 1 வீக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். நான் என்னோட பொண்ணோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ கிச்சன்லாம் பயங்கர மெஸியாக இருக்குது. இனிமேட்டு தான் இதெல்லாம் எடுத்து வைக்கணும். ஸோ இப்போ குக் பண்ண வேணாமேன்னு சாப்பிட்றதுக்காக வெளியில் கிளம்பிகிட்ருக்கோம். ரொம்ப நாளாகவே ப்ரோஸ்டட் சிக்கன் சாப்பிட்ணும் போல் தோணிகிட்டே இருந்துச்சு. எங்கள் ஊரில் கேஎஃப்சிலாம் கிடையாது, மேரி ப்ரௌன் தான் இருக்குது. இப்போ அந்த மேரி ப்ரௌனையும் மீட் அண்ட் ஈட்னு சொல்லி நேம் மாற்றி வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியல. நான் எப்போ வந்தாலும் பர்கர் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிடுவேன். அப்போ தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும் சாப்பிட்ட மாதிரி. ரொம்ப நாளைக்கு பிறகு இயர்லி மார்னிங்கை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா கீழே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. திங்ஸ் எல்லாத்தையும் லாரியில் ஏற்றிட்டு நாங்கள் இப்போது காரில் கிளம்பிட்டோம். கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கே மழை பெய்யுமோன்னு பயந்துட்டே இருந்தோம், பட் எதுவும் பெய்யலை. இப்போ வர வழியில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு திண்டிவனத்தில் நிறுத்தியிருக்கோம். நாங்கள் எப்போவும் யூஸ்வலாக சாப்பிட்ற ஹோட்டலில் தான் நிறுத்தியிருந்தோம். கார்லே உட்காந்து சாப்பிட்டுப்போம். நான் பூரியும் வடையும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இன்னும் எப்படியும் ஒரு 1.5 hours ட்ராவல் இருக்கும். ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ எல்லா லக்கேஜையும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. நாங்கள் சில திங்ஸ்லாம் வீட்டிலே விட்டுட்டு கொஞ்சம் திங்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். எது ரொம்ப நெசசரியாக தேவையோ அது மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இங்கே பக்கத்துலேயே நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ மதியம் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஐலினுக்கு அதில் இருந்த பீட்ரூட்டை மட்டும் போட்டு அரைச்சி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் அரைச்சி தான் தரணும், அப்படியே முழுசாலாம் சாப்பிட தெரியாது. இப்போ நாங்கள் ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாச்சு. எங்கள் டேடி வந்து பெட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு சிங்கிள் பெட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய டாக்டரும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்னோடய திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹெர்பல் பவுடர்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன வச்சுருக்கேன்னு. ஃபர்ஸ்ட் வச்சுருக்கிறது வந்து ஜாதிக்காய் பவுடர், செகண்ட் வந்து ரோஸ் பவுடர் வச்சுருக்கேன். இது வந்து கல்லமாவு. ஜாதிக்காய் வந்து ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது. இது வந்து நீம் பவுடர். அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் பவுடர். நீம் பவுடர் வந்து என்னோடய பொண்ணுக்காக வச்சுருக்கேன்.
அடுத்த நெக்ஸ்ட் வந்து ரத்த சந்தனம் பவுடர், அப்புறம் ஆரஞ்சு பில் பவுடர், அப்புறம் முல்தானி மட்டி. நான் அப்பப்போ ஏதாச்சும் ஸ்கின் கேர் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன், அதுக்காக தான் இதெல்லாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னோடய பேபி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போது என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இது வந்து பயோடிக்கோட மாய்ஸ்சரைசர் க்ரீம். பட் எல்லாமே நான் வாங்குவேன், பட் எதுவுமே என்னோடய ஸ்கின்க்கு வந்து சூட் ஆகாது, ஸோ அப்படியே வச்சுடுவேன். இந்த VLCCயோட சன்ஸ்க்ரீனும் வந்து பயங்கர ஆயிலியாக இருக்கும், ஸோ அது என்னோடய ஃபேஸ்க்கு வந்து செட் ஆகலை. இது வந்து கிளிசரின், ஏதாச்சும் வந்து ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இது ஐலைனர், காஜல் அண்ட் மஸ்காரா. இன்னும் என்னோடய காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து எந்த பேக்கில் வச்சேன்னு தெரில, அது இனிமேட்டு தான் பார்க்கணும். அப்புறம் இந்த ஷெல்ஃபில் வந்து கொஞ்சம் பேம்பர்ஸும் அண்ட் என்னோடய டேப்லெட்ஸும் வச்சுக்கிறேன். இப்போது என்னோடய கிட்ஸோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு மடிச்சிட்ருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணி தான் எடுத்து வைப்பேன், ஸோ நமக்கு வந்து நிறையா ஸ்பேஸ் கிடைக்கும், நிறையா ட்ரெஸ் வைக்கலாம் ஒரே ஷெல்ஃபில். இப்போது என் டாட்டரோட ட்ரெஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறப்ப நீட்டாக இருக்கும், அப்புறம் ஒன் வீக்லேயே பார்த்தா எல்லாமே பயங்கர மெஸ்ஸி ஆகிடும். நானும் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணுன்னு தான் ஆசைப்படுவேன், பட் அது வந்து எப்படியும் கலைஞ்சிடும். ஸோ ஃபைனலாக கிட்ஸோட ட்ரெஸ்லாம் வந்து மடித்து முடித்தாச்சு. எனக்கு இந்த வீட்லேயே பிடிச்சது இந்த பால்கனி வியூ தான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.